சொன்னலோக்குன்னு சொல்லுவோம். இட்ஸ் குவைட் நார்மல், இட்ஸ் குவைட் காமன். அதாவது இப்ப எப்படின்னா, மைண்ட் வந்து எது வித்தியாசமா இருந்தாலும் அது வந்து பயந்துக்கும். ஐயோ, நம்ம தூக்கத்துல பேசுறது இல்லையே, குழந்தை மட்டும் பேசுதே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்லீப் எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு இருக்கும், அதுல ஸ்டேஜஸ் உண்டு. ஸோ அந்த ஸ்டேஜஸ் அப்படின்னும் போது பிரெயின் வேவ்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து REM ஸ்டேட் குள்ள போகும்போது மட்டும்தான் கனவுகள் இருக்கும். இந்த மாதிரி தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ். அந்த ஸ்லீப் குவாலிட்டி ஸ்லீப் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ் குள்ள நம்ம போவோம். ஒரு நல்ல தூங்கியிருந்தோம், நைட் நல்லா தூங்கியிருந்தோம் அப்படின்னா 5 ஸ்லீப் சைக்கிளாவது நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். அதுல ஒவ்வொரு லெவல்ல வந்து நம்மளுக்கு வந்து நல்ல டீப் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கும். நிறைய சில்ட்ரனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, டே டைம்ல வந்து அவங்களுக்கு நடந்த அனுபவங்கள் வந்து நைட் டைம்ல பிரெயின் வந்து அதை ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு இருக்கும். நான் பல தடவை வந்து கிளியல் செல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபில்டர் செல்ஸ், மன அழுத்தத்தை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ சொன்னலோக்கி அப்படின்னும் போது அந்த சைல்டு பாத்தீங்கன்னா டீச்சர் கிட்ட பேசுறது அதெல்லாம் வந்து அது வந்து நைட்ல வந்து பேசி காட்டும். இது வந்து தப்பே கிடையாது. இன்னொன்னு, தூக்கத்துல நடக்கக்கூடிய சோம்னாம்பலிசம் சொல்லுவோம், இதுவுமே வந்து இட்ஸ் குவைட் காமன். இது வந்து நிறைய இதுல வந்து மூட நம்பிக்கைகள் உண்டு. அதை எழுப்பி விட்டா அவங்க செத்து போயிடுவாங்க, எழுப்பி விட்டா அவங்க ஷாக் ஆயிடுவாங்க அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. பேசிக் லெவல்ல அவங்கள காம் டவுன் பண்ணி, கண்ணு நீங்க நடந்துட்டு இருக்கீங்க இல்ல பேசிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போய் பெட்ல திரும்ப படுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம கேஷுவலா பேசணும் அப்படின்னாலே யூஸ்வலி இதெல்லாம் வந்து செட்டில் ஆயிடும். ஸோ இட்ஸ் நாட் சம்திங் நம்ம வந்து பயப்படுற விஷயமே கிடையாது. இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒன் ஆஃப் த திங்ஸ் வி கேன் டூ இஸ், தூங்க போறதுக்குனால கொஞ்சம் டவுன் டைம், அதாவது முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து 9 மணிக்கு தூங்க போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னால ஒரு 2 ஹவர்ஸுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விளையாட்டு இல்ல வன்முறை இருக்கக்கூடிய வீடியோ கேம்ஸ், கார்ட்டூன்ஸ், டிவி அது எதுவுமே பார்க்காம இருக்கிறது, பிளஸ் உங்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி சிரிச்சு கலக்கலன்னு பேசுறது, இந்த மாதிரி கேஷுவலா காமா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம வந்து தூங்குறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னால பண்ணிருந்தோம் அப்படின்னா அதுலயே பாதி வந்து நல்ல கெமிக்கல் ஸ்ட்ரெயின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவோம், அது வந்து டெவலப் ஆயிடும். அது இருந்தது அப்படின்னாலே அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புக்கு போகும்போதே அவங்க வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்ல போறதுனால அவங்களால வந்து நீட்டா நைட் ஃபுல்லா வந்து ரிலாக்ஸ் ஸ்லீப் வந்து என்ஜாய் பண்ண முடியும். நிறைய டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம தூங்க வைக்கிறதுக்கு முன்னால குழந்தை ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும், இல்ல ரொம்ப நம்ம கிட்ட திட்டு வாங்கி இருக்கும், அழுது இருக்கும், இந்த மாதிரி போகும்போது யூஸ்வலா அந்த சோம்னாம்பலிசம் சோம்னாம்பலிசி வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல வந்து தூங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லுவேன். அண்ட் இந்த மாதிரி சோம்னலோக்கி இல்ல சோம்னாலிசம் இருக்கிற சைல்டுக்கோ அடல்ட்டுக்கோ அந்த ரிலாக்ஸ்டா தூங்க போகிறது வந்து நம்ம ஒரு பழக்கமாவே கொண்டு வரோம்.